அனைவருக்கும் வணக்கம். நான் தோங்க ஆஸ்ட்ரோ பராத் கண்ணன் பேசுறேன். உண்மை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சில பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, நிறைய பேர் பண்ண மாட்டீங்க. நீங்க ஒவ்வொரு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம மோட்டிவேஷன் ஆகி பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தினால நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்ப நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். அதாவது செவ்வாய் தசை யாருக்கு யோகத்தை செய்யும், இந்த தலைப்புல தான். ஏன்னா இந்த சிஎஸ் நம்ம கண்டினியூஸா போட்டு வந்திருக்கோம், சூரியன் சந்திரன் அந்த தசை யாருக்கு யோகத்தை செய்யும் அதன் வரிசையில முன்னாடி போட்டோம். அதன் வரிசையில இன்னைக்கு நம்ம செவ்வாய் தசை யாருக்கு யோகம் செய்யும் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை என்பது ஒரு மனிதனுக்கு 7 வருட காலம் என்பது வரும். பொதுவாகவே செவ்வாய் என்பது சிவப்பு நிறத்திற்கு அதிபதியாக திகழ்கிறார். சிவப்பு நிறத்தில் உள்ள அனைத்து விதமான விஷயத்துக்கும் செவ்வாயின் தன்மை என்பது பொருந்தி இருக்கும் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமான விஷயம் சொல்றேன்னா, அப்ப செவ்வாய் நன்றாக இருக்கும் பட்சத்துல சிவப்பு சாத சிவப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம கையாளலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயத்துக்கு தான் ரொம்ப முக்கிய கவனமான விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் என்பது ஆண் கிரகம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் நெருப்புத்தன்மை கொண்ட கிரகமாகவும் செவ்வாய் வந்து பாவிக்கப்படுகிறது. மேலும் சகோதர காரகன், பொதுவாகவே அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி பொதுவாக சகோதர காரகன் அப்படின்ற விஷயம் செவ்வாய் தான். அப்ப செவ்வாய் நன்றாக இருக்கும் பட்சத்துல தான் அந்த சகோதர தன்மை என்பது அதிகமா இருக்கும், ஒற்றுமையாக இருப்பாங்க நீண்ட காலம் என்பது. அப்ப செவ்வாய் என்பது இதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் வந்து செவ்வாய் நன்றாக இருக்கும் பட்சத்துல அதிகாரமிக்க அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உண்டாக்கிடும். மேலும் அரசியலாக இருந்தாலும் சரி இல்ல அரசாக இருந்தாலும் சரி, ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் போஸ்ட் ரேஞ்சில இல்ல வந்து ஒரு ராணுவத்துல ஒரு ஜெனரல் போஸ்ட் அண்ட் உயர் போஸ்ட் எல்லாமே வந்து செவ்வாய் தான் குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மேலும் பிசினஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா தனி ஒருவனாக, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல தனி ஒருவனாக நின்று கோலோச்சக்கூடிய தன்மை வந்து செவ்வாய் என்ற கிரகம் தான் குறிக்கிறது. அப்ப பல்வேறு தரப்பட்ட முக்கியமான விஷயங்களை வந்து செவ்வாய் என்ற கிரகம் வந்து குறிக்கிறது. மேலும் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியாளராக ஆக வேண்டும் என்றால் அவருக்கு தைரியம் வேண்டும், அதுக்கப்புறம் அந்த தைரியம் மூலமாக வெற்றியாளராக ஆக முடியும். அப்ப தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் போர் குணத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது சுபத்துவம் பெற்ற செவ்வாய் என்ற கிரகம். அந்த சுபத்துவம் பெற்ற செவ்வாய் என்ற கிரகம் நான் மேலே சொன்ன அந்த விஷயங்களை வந்து ஒரு தனி மனிதனுக்கு கொடுத்து அந்த மனிதனை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியாளராக ஆகக்கூடிய தன்மை, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கிரகம் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தன்மையை உருவாக்கும் என்பது இந்த செவ்வாய் என்ற கிரகம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் தான். அப்ப இந்த இடத்துல தன்னம்பிக்கை தைரியத்தை விடாமுயற்சி கொடுக்கும் போது அதே ஒரு சில கட்டத்துல அந்த கர்வத்தையும் ஒரு சிலர் கொடுத்துவிடும், ஆதிக்க மனப்பான்மையும் கொடுக்கும், முரட்டு தரத்தையும் கொடுக்கும், வீரத்தையும் கொடுக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து விவேகம் கலந்த வீரமாக இருக்கும் சுபத்துவம் பெற்ற செவ்வாய் அப்படின்ற அமைப்புல எடுத்துக்கலாம். அப்ப இது போல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ற விஷயம் எடுத்துக்கணும். ஆனா பேஜ்ல என்பது கொஞ்சம் ஆதிக்கத்தன்மை என்பது அதிகமா இருக்கும், கொஞ்சம் ஆணவத்தன்மை என்பது கலந்து இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த செவ்வாய் என்பது அதனுடைய தன்மைகள் பொறுத்து அதனுடைய பலாபலன்களும் வேறுபடும் அப்படின்ற விஷயம் எடுத்துக்க வேண்டியிருக்கும். எதையும் தாங்கும் இதயம் அப்படின்ற விஷயம் என்பது இருக்கும் அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு சுபத்துவம் பெற்ற செவ்வாய் என்ற கிரகம் என்பது கொடுக்கும். மேலும் அசையும் அசையா சொத்துக்கள் வந்து வாங்கி பல்வேறு தரப்புல வந்து குவிக்கும் அந்த தனி மனிதனுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய விதமான நிலப்புலன்களுக்கு சொந்தக்காரராக அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த தன்னுடைய தசா காலத்துல குறிப்பாக அந்த சம்பாதிக்கக்கூடிய வயது அந்த 25-40-45 வயது கிடைப்பட்ட காலகட்டத்தில் சுபத்துவம் பெற்ற செவ்வாய் என்ற கிரகத்தின் தசா வரும்போது அந்த 7 வருட காலம் உன்னதமான யோக பலன்களை வந்து நிச்சயமாக அந்த மனிதர் வாழ்க்கையில கொடுக்கும். இதுவே அரசியல் தானே வச்சுங்க, முக்கிய பொறுப்புல வந்துடும் ஒரு அரசியல கட்சியில முக்கிய பொறுப்பு இல்லைன்னா வந்து அரசு ரீதியாக முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய சூழல் உருவாக்கும். குறிப்பாக ராணுவத்துல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஒரு டாக்டர் என்ற ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தாருன்னா செவ்வாய் தசை நல்ல அமைப்பு இருந்துச்சுன்னா குறிப்பாக சர்ஜரி சார்ந்த விஷயத்துல முக்கிய ஒரு பொறுப்புல வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அது அந்த ஃபீல்ட்ல சக்சஸ் ஆகக்கூடிய மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சுபத்துவம் பெற்ற செவ்வாய் என்பது இருக்கும். ஏன்னா செவ்வாய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ஜரி சார்ந்த விஷயங்களையும் அவர் தான் குறிக்கக்கூடியவர். அது அப்ப செவ்வாய் நல்ல அமைப்புல இருக்கும்போது அந்த ஃபீல்ட்ல சக்சஸ் ஆகக்கூடிய தன்மையை அந்த தனிப்பட்ட மனிதருக்கு கொடுக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ராணுவன்ற விஷயம் சொல்லிட்டேன். இதுவே வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டா இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில வந்து ஒரு பெரிய ஆளராக வரக்கூடிய தன்மையை கொடுக்கும். இதுவே வந்து சிவில் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்லயும் பெரிய சிவில் கான்ட்ராக்டர் வரக்கூடிய தன்மையை கொடுக்கும். இது போல பல்வேறு தரப்பட்ட அந்த யோக பலன்களை சுபத்துவம் பெற்ற செவ்வாய் என்ற கிரகம் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் நல்ல அமைப்புல இருக்கும்போது தாம்பத்தியம் சார்ந்த வகையில மேலும் வந்து பாத்தீங்கன்னா இல்லறம் நல்லறமாக விளங்கும். ஏன்னா செவ்வாய் என்ற கிரகம் தான் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கலத்திர காரகனாக வருகிறார். அப்ப செவ்வாய் என்ற கிரகம் இந்த அளவுக்கு நல்லாக இருக்கும் பட்சத்துல எல்லா தரப்பட்ட விஷயத்திலையும் ஒரு யோக பலனை தரக்கூடிய அமைப்புல வரும். மேலும் நல்ல
உட்கார்ந்து இருக்கும்போது கெட்ட விஷயங்களையும் படத்தை கொடுக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ரவுடிசம் அடிதடி இதன் மூலமாக படத்தை அவர் விதமான பண லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கிறது. பெரிய பெரிய டான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த செவ்வாய் என்ற கிரகம் வெவ்வேறு தரப்பட்ட விஷயம் 8-12 சுபத்துவம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல வந்து இருக்கும்போது அந்த அதாவது மறைமுக வழிகளில் பணம் பொன் பொருள் சேர்க்க இது போன்ற விஷயங்கள் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அதிபராக ஆகக்கூடிய தன்மை, ஒன்னும் பெரிய தொழில் அதிபராக ஆகக்கூடிய தன்மை, ஒன்னும் ஆட்டோமொபைல் பிசினஸ் வந்து கோலாச்சக்கூடிய தன்மை, நெருப்பு சார்ந்த ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் மேலும் இது போன்ற பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு கோலோச்சக்கூடிய நல்ல ஒரு யோக பலன் அபரிவிதமான பண லாபத்தை அந்த ஃபீல்டுல ஈட்டக்கூடிய தன்மை என்பது கொடுக்கும். இப்ப மேல சொன்ன அந்த யோக பலன்கள்லாம் யாருக்கு கிடைக்குன்னா சுபத்துவம் பெற்ற செவ்வாய் என்பது அவங்களுடைய ஜாதகத்தில் இருந்து அந்த கிரகம் தசா வரும்போது உரிய காலகட்டத்தில், ஏன்னா அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியம், சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் வச்சுன்னா யோக பலன் இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65-70 வயசு மேல வரும்போது அதனுடைய பலாபலன் வந்து வேறுபடும். இப்போ அப்படி நம்ம மாத்தி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அப்ப உரிய காலகட்டத்தில் வரணும், 20-50 வருட காலகட்டத்தில் வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தரும், பிற்காலத்தில் வந்தாலும் அதற்கேற்ற பலாபலங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக எந்த லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் தசை யோகத்தை செய்யும் அப்படின்ற விஷயம் ஜெனரலாக பார்க்கலாம். இது நிறைய விஷயங்கள் ஜெனரலாக வரும், ஒன்னும் தனிப்பட்ட அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது மற்ற கிரகணங்களை சேர்த்து வச்சு நம்ம பலன்களை வந்து துல்லியமாக சொல்ல முடியும் அப்படின்ற விஷயம் நான் சொல்லிக்கிறேன். மேலும் இப்ப வந்து மிதுன லக்னக்காரருக்கு வந்து செவ்வாய் என்பது 6 மற்றும் 11 அதிபதியாக வருவார். 6 என்பது ருணரோக சத்ரு என்று சொல்லுவாங்க, பொதுவாக மறைவுஸ்தானம் என்று சொல்லுவாங்க. ஆனா மறைவுஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியாக இருந்தாலும் அது நல்ல பல்வேறு நல்ல விஷயங்களும் அடங்கியிருக்கிறது. பொதுவாக 6 பாவத்தின் காரகத்துவம் வெற்றி ஸ்தானமாக வருது. மேலும் கடன் மூலமாக மிகப்பெரிய ஒரு யோக நிலை அடையக்கூடிய தன்மை, கடன் வாங்கி நஷ்டம் அடையவங்களும் இருக்கிறாங்க, அதே கடன் வாங்கி மிகப்பெரிய ஒரு உயர்நிலைக்கும் போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்ப பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் நல்ல காரகத்துவங்களும் 6 பாவ காரகத்துவம் என்பது இருக்கு. மேலும் வேலை என்பதும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கணும், 6 பாவத்தின் காரகத்துவம் 6 பாவம் நல்ல அமைப்பு இருக்கணும். இப்போ பல்வேறு தரப்பட்ட வகையில் 6 பாவம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அப்ப சில பேர் 6 பாவம் என்பது கெட்ட விஷயத்தை எடுத்துப்பாங்க, ஆனா இந்த இடத்துல நல்ல அமைப்புல எடுத்துக்கலாம். ஏன்னா சுபத்துவம் பெறுதல செவ்வாய் என்பது அப்ப நல்ல விஷயத்திலும் எடுத்துக்கலாம். அப்ப மிதுன லக்னக்காரருக்கு 6 மற்றும் 11 அதிபதியாக செவ்வாய் வரதுனால ஒரு நல்ல ஒரு நற்பலன்களை தனது தசா காலத்தில் செய்யும். அதே வந்து கடக லக்னக்காரர்களுக்கும் 5 மற்றும் 10 அதிபதியாக பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருது, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலாபலங்களை தன்னுடைய தசாகலத்தில் செய்யும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னக்காரர்களுக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் பாக்கிய ஸ்தானாதிபதியாக வரதுனால சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஒரு யோக பலனை செய்யக்கூடிய அமைப்புல என்பது வரும். மேலும் துலா லக்னக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி மற்றும் 7 அதிபதியாக வரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் தொழில் மூலமாக பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படுத்தும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னக்காரருக்கு 1 மற்றும் 6 அதிபதியாக வரதுனால இது வந்து பாத்தீங்கன்னா 75% ஒரு நற்பலங்களை செய்யக்கூடிய அமைப்புல விருச்சிக லக்னக்காரருக்கு வந்துவிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னக்காரருக்கு சுகஸ்தானாதிபதியும் வராது, லாபஸ்தானாதிபதியும் வராது. இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோக பள்ளியை மகர லக்னக்காரருக்கும் செய்யும். மீன லக்னக்காரருக்கும் தனஸ்தானாதிபதியாகவும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பாகனால மீன லக்னக்காரருக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தும். அப்ப இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு யோக பள்ளி செய்யும் என்ற விஷயம் நான் மேல சொன்னேன். இதுல வந்து குறிப்பாக சர லக்னக்காரர்களுக்கு அந்த சில சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லி 3 இயக்க லக்னக்காரர்கள் பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. அதுல சரத்துக்கும் ஸ்திரத்துக்கும் உபயத்துக்கு சில டைம்ல வந்து பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 அதிபதியாக சில லக்னத்துக்கு வருவாரு. இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு 2 அதிபதியா வருவாரு, அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில லக்னத்துக்கு 2 அதிபதியா வருவாரு. அது வந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதி மாரகாதிபதி போன்ற அமைப்புல இருக்கும். அதெல்லாம் ஜெனரல் அந்த விஷயம் டீட்டெயிலாக போகல, இந்த இடத்துல ஜெனரலான அமைப்புல மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இந்த லக்னக்காரர்கள் யோகம் செய்யும் அந்த அமைப்புல. மேலே சொன்ன இந்த லக்னக்காரர்களுக்கு நம்ம அந்த ஆதிபத்தியம் வாங்கி எந்த பொசிஷன்ல இருந்துச்சுன்னா நல்ல ஒரு நற்பலங்களை செய்யும் என்ற அடுத்த கட்ட விஷயம் என்பது இருக்கு. அந்த விஷயத்துல இப்ப அடுத்த கட்ட விஷயமா பார்க்கலாம். மேலே சொன்ன லக்னக்காரர்களுக்கு அந்த அந்த குறிப்பிட்ட நல்ல ஆதிபத்தியம் வாங்கி நல்ல பொசிஷன்ல இருக்கும் பட்சத்துல, அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பெறும் பட்சத்துல, உச்சம் பெறும் பட்சத்துல, நீச்சம் பெற்றதுனால நீச்ச பங்கமாக இருக்க வேண்டும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடகத்தை நீச்சம் ஆயிடுவாரு செவ்வாய் என்ற கிரகம், அந்த கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் ஆட்சி பெற்ற சந்திரனோடு சேரும் போது நீச்ச பங்கம் அடைந்து ராஜயோகம் தரக்கூடிய அமைப்பு என்பது கொடுக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சுபத்தம் பெற்று இன்டெரக்டாவும் சுபத்து டேரக்ட் மற்றும் இன்டெரக்டா சுபத்தம் பெற்றக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா ஒரு நற்பலங்களை செய்யும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வலுப்பெற்ற ஒரு செவ்வாய் என்ற அமைப்பில் எடுத்துக்கலாம், சுபத்துவம் பெற்ற செவ்வாய் என்ற அமைப்பில் எடுத்துக்கலாம். மேலும் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் ஒரு யோக பலனை செய்யும். ராசி மற்றும் நவாம்சத்துல வந்து ஒரே அமைப்புல இருக்கும்போது வர்க்கோத்தமம் என்ற ஒரு சிறப்பான யோக பலனையும் செய்யக்கூடிய அமைப்பில் வரும். இது வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுக்கப்புறம் சுயசாரம், செவ்வாய் என்பது தன்னுடைய நட்சத்திரமான மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல வந்து செவ்வாய் என்ற கிரகம் இருக்கும்போது சுயசாரம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு என்பது கொடுத்து. அப்ப
இது வந்து யோக பலர்களை தன் தசாபுத்தி காலத்தில் நிச்சயமாக செய்யும். இன்னும் பல்வேறு தரப்பட்ட விஷயம் எக்ஸப்ஷன் ஒரு விதி விலக்கு என்பது இருக்கு, அதெல்லாம் பார்த்துதான் முழுமையான பலனை தீர்மானிக்கிறேன் என்ற விஷயம் நான் சொல்கிறேன். இது போல பல்வேறு விதமான விஷயம் என்பது இருக்கு. அது வந்து பரிவர்த்தனை அமைப்பு இருந்தாலும் நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு என்பது ஒரு உண்மையில சொந்த வீட்டை பார்த்தாலும் செவ்வாய்க்கு என்பது தன்னுடைய பார்வையாக 4-7-8 பார்வையாக செவ்வாய் பார்க்கும். அந்த பார்வையின் மூலமாக சொந்த வீட்டை பார்க்கும் போதும் அந்த வீட்டின் ஆதிபத்திய ரீதியாக தன்னுடைய தசாபுத்தி காலத்தில் நிச்சயமா யோக பலனை செய்யும் அப்படின்ற ஒரு அமைப்பிலும் எடுத்துக்கலாம். மேலும் பொதுவாகவே சுபஸ்தானங்கள் அசுபஸ்தானங்கள் அப்படின்ற விஷயம் என்பது இருக்கு. லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 1-5-9 அல்லது கேந்திர ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 1-4-7-10 அல்லது 2-11 தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் இந்த அமைப்பில் இருக்கும்போதோ இல்ல புது உபதேய ஸ்தானம் சொல்லுவாங்க 3-6-10-11 இது போன்ற அமைப்பு இந்த ஸ்தானங்கள் எல்லாம் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு என்பது தரக்கூடிய அமைப்பா வரும். இது ஜெனரலாவும் எடுத்துக்கலாம். இன்னும் அடுத்த கட்ட விஷயமா மேலே சொன்ன இந்த கேந்திர திரிகோண உபதேய ஸ்தானங்கள்ல அமர்ந்து சுபகிரக பார்வை எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட கிரகம் வந்து செவ்வாய்க்கு வந்து கெட்ட அமைப்புல அதாவது பகையாக இருக்கும் போதும் அந்த பார்வையின் மூலமாக எல்லா கிரகமும் சுபகிரகங்கள் வந்து யோகத்தை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது அடிப்படையில மேலே சொன்ன சுபஸ்தானங்கள்ல செவ்வாய் அமர்ந்து சுபகிரகத்தின் பார்வை பெறும் பட்சத்துல அதாவது நல்ல ஒரு வலுப்பெற்ற குரு அதுக்கு வலுப்பெற்ற சுக்கரன் தனித்த புதன் வளர்ப்பு சந்திரனின் பார்வையில் வந்து அந்த நல்ல சுபஸ்தானங்கள் அமர்ந்த செவ்வாய் வந்து நிச்சயமாக யோக பலனை தன்னுடைய தசாபுத்தி காலத்துல நிச்சயமாக செய்யும் அப்படின்ற அமைப்பு எடுத்துக்கலாம். மேலும் செவ்வாயில நிறைய யோகம் என்பது இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது சந்திரமங்கல யோகம். அந்த சந்திரனோட தொடர்பு நல்ல ஒரு சுபத்துவம் பெற்ற தொடர்பு பெற்ற செவ்வாய் நிச்சயமாக சந்திரமங்கல யோகத்தை என்பது செய்யக்கூடிய அமைப்பு என்பது வரும். டீட்டெயிலா அந்த யோகத்தின் தொடர்பு டீட்டெயிலா போல ஜெனரலான விஷயங்கள் அப்படின்ற விஷயம் வச்சுக்கலாம். தனிப்பட்ட முறையா அது ஒவ்வொரு குறிப்பிட்ட யோகத்துக்கும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். மேலும் திக்பலம் பெற்ற செவ்வாயும் ஒரு சிறப்பான பலனை செய்யும். அதாவது 10 லக்னத்தின் 10 சூரியன் செவ்வாயின திக்பலம் பெற்ற அமைப்பு என்று எடுத்துக்கலாம். அந்த அமைப்புல 10 இடத்துல அமர்ந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். மேலே சொல்ல நிறைய விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் சொல்லியிருப்பேன். அதன் மூலமாக ஒரு யோக பலனை செய்யக்கூடிய அமைப்பு என்பது வரும். மேலும் நட்பு வீடுகளில் வந்து செவ்வாய் இருக்கும்போது குறிப்பாக மீனம் தனுசு சிம்மம் இந்த ராசிகள் இருக்கும்போது நட்பு ராசிகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அளவுக்கு கெடுபலன்களை செய்யாது என்ற அமைப்பில் இது போல நிறைய விஷயம் என்பது இருக்கு. இது எல்லாமே ஒரு பொதுவாக விதியாக இருந்தாலும் அவங்களை சனிப்பட்ட ஜாதியை போட்டு பல்வேறு தரப்பட்ட பாவ கிரக தொடர்புகளை பார்த்துதான் ஒரு தீர்க்கமான ஒரு பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை துறை முடித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், வாசல் சம்பந்தப்பட்ட ஆலோசனை, நியூமராலஜி, ஜெம் ஸ்டோனு, குலதெய்வம் கண்டுபிடிக்கணும் எதுவாக இருந்தாலும், மேலும் கே பி ஸ்டெல்லா அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து கத்துக்கணும் எதுவாக இருந்தாலும் இந்த கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலையும் கீழ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக என்ன அணுகுனீங்கன்னா தகுந்த ஆலோசனை மேலும் வாங்கப்படும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள ரிப்ளை பண்ணக்கூடிய அமைப்பில் நான் பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களது விடைபெறுகிறேன். உங்களையும் நஷ்டப்படுத்துறேன். நன்றி, வணக்கம்.